அனைவருக்கும் வணக்கம். செகண்ட் கவுன்சிலிங் அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வெப்சைட்டில் காமிச்சிது. பட் நிறைய பேரால் அதை டவுன்லோட் பண்ண முடியலை. ரீசன் ஏன்னா டிஃபால்ட்டாகவே காமிக்க ஆரம்பிச்சிருச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி 10 மணிக்கு மேலே இங்கே வந்து கன்ஃபார்ம் டவுன்லோட் பண்ணலாம். ஸோ வெப்சைட்டில் வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான், யூனிவர்சிட்டி ஃபீஸை பே பண்ணிவிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட் போய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்மளோட அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்தது நான் எப்பயும் சொல்கிறது தான், அஃபிடேவிட் வேணால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் கேட்டது என்னென்னா, ரீஅலாட்மெண்ட்டை பற்றி எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ப்ரோ செகண்ட் கவுன்சிலிங் ரீஅலாட்மெண்ட் இருக்கா, ரீஅலாட்மெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. சாரி ஃபார் திஸ் வேர்ட், ஏன்னா செகண்ட் கவுன்சிலிங்கில் ரீஅலாட்மெண்ட் கிடையாது. பட் காலேஜ் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும், நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எஸ் ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த காலேஜ்லேருந்து வேறு காலேஜ் போகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. 1 இயர் முடித்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் எந்த டைமில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எப்போயுமே அனௌன்ஸ் பண்ணுறது எப்போனா ஏப்ரல் மே இந்த டைமில் தான் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைமில் காலேஜில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலையில் வந்து காலேஜில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும், ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லாருக்கும் கிடச்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. 75% மெம்பர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜை பொறுத்து இருக்குது, ஓகேங்களா? அடுத்தது வந்து, ஸோ காலேஜ் லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து கிடைச்ச சீட்டை வீணாக்கிடாதீங்க, நான் தான் சொல்லுவேன். பிகாஸ் இங்கே சீட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம், கிடைச்சதை வந்து நீங்கள் வீணாக்கிடாதீங்க. ஸோ இதை இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க, கூடவே இதெல்லாம் லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன், பாய் காய்ஸ். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் ஹாஸ்டல் டீட்டெயில் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போயிட்டு பாருங்கள். பாய்.